எரேமியா 31:9. எரேமியா 31:9 கடவுள் கூறுகிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவரே, இதோ இந்த காலை வேளையிலும் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் இந்த வாக்குத்தத்தை பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்திலே நிறைய நேரம் நாங்கள் நார்மலாக உம்மை பற்றிய கவலையின்றி அல்லது உம்மிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று கூட தோன்றாமல் எங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு அசம்பந்தமாகவும் அவிசுவாசத்தோடும் சுயசித்தத்தோடும் எங்கள் வாழ்க்கையை நடத்துவோம். எப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருகிறதோ, ஒரு பெரிய இக்கட்டான சூழலிலே நாங்கள் மாட்டிக்கொள்கிறோமோ, ஒரு பெரிய வியாதியோ அல்லது பெரிய விபத்தோ எங்களை தாக்குகிறதோ, அப்பொழுது நாங்கள் வேறு வழியே இல்லாமல் கடவுளே எங்களை காப்பாற்றும் என்று ஓடி வருகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வசனத்திலே நீர் சொல்லுகிறீர், என் மக்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். இந்த நல்ல ஒரு வாக்குத்தத்துக்காக, இந்த ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக, இந்த உம்முடைய உயிருள்ள உண்மையான வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை வயதானாலும் நாங்கள் அழுகிறவர்களாக இருக்கிறோம், பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம், கலங்குகிறவர்களாக இருக்கிறோம், திகைக்கிறவர்களாக இருக்கிறோம். அழுகையோடும் ஆண்டவரே எங்களுக்கு இதை செய்யும் என்ற விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, வழி நடத்துகிற கடவுளே, உம்முடைய திருக்கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறும் பொழுதெல்லாம் கர்த்தர் கூட இருந்து எங்களை ஆசீர்வைத்து பராமரித்து பாதுகாப்பீராக. எங்களுக்கு தேவையான சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. உம்முடைய கிருபையின் கோட்டைக்குள்ளே வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து பாதுகாத்து எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து நடத்துவீராக. இந்த உலகத்திலே சரியான ஆலோசனை கொடுப்பவர்கள் குறைந்து போய்விட்டார்கள் சுவாமி. பல நேரங்களிலே எங்களை துன்மார்க்கமாகவும் தவறாகவும் அல்லது கேட்டுக்கு நேராகவும் வழித்து நடத்தக்கூடியவர்கள் பெருகிவிட்டார்கள் சுவாமி. நாங்களோ உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் அழுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் திகைக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் பயப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் எங்கள் அண்டை வந்து எங்களை ஆற்றி தேற்றி எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆகின்ற கொண்டாடுகிறோம். அம்மாண்டவரே, நான் மோட்சத்துக்கு போகும் வழி என்று நீர் சொல்கிறேன். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, சரியான வழி எதுண்டு தெரியாமல் நாங்கள் தத்தளிக்கிறோம். இந்த இக்காலங்களிலே கூகுள் மேப்பை போட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் அதையே சில சமயங்களில் என்ன இந்த கூகுள் மேப் தவறாய் காட்டுகிறது, சுற்றி காட்டுகிறது, எங்கெங்கோ எங்களை அழைத்து போகிறதே. நாங்கள் போக வேண்டிய இடம் வடக்கிலே இருந்தால் கூகுள் மேப் எங்களுக்கு தெற்கையோ வேறு திசையிலோ காட்டுகிறது என்று நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி எங்களுக்கு வழிகாட்டும் பொழுது ஒரு நாளும் தவறாகவும் சுற்றி அடித்தவராகவும் அல்லது நாங்கள் திகைத்து நிற்கிறவர்களாகவும் இல்லாமல் சரியான வழியை சரியான நேரத்தில் எங்களுக்கு காட்டுகிற கடவுளாக இருக்கிறேன். ஆண்டவரே, வாழும் வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துடணும், பேசும் முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துடணும், நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய சித்தத்துக்கு பயந்து செய்வதற்கு தேவையான கீழ்ப்படுதலின் ஆவியை எங்களுக்கு தரணும். உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய நேசக்கரம், உம்முடைய வழிநடத்தும் கரம் எப்போதும் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை விட்டு ஒருபோது விலக்கி விடாமல் உம்மையே பற்றி பிடித்து கொண்டு வாழ எங்களுக்கு கிருபித்தார். கர்த்தாவே, நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிறேன். உலகத்திலே எங்களுக்கு யாருமே இல்லை என்று நாங்கள் சொல்லாமல் கர்த்தர் எங்களுக்காக கவலைப்படுகிறார். கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறார். கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறார். கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் எங்களுடைய துக்கத்தை போக்குகிறார். கர்த்தர் எங்களுக்கு ஆறுதலை தருகிறார் என்று சொல்லி உம்மை விசுவாசித்து உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபித்தார். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா விதமான பாவ குணங்களிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் எங்களுடைய செயல்களிலிருந்தும் எங்களை விடுவித்து காத்துள்ளோம். நாளுக்கு நாள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்து பிறகு எங்களுக்கு கிருபித்தார். இந்த நாளிலும் ஆண்டவரே, இதோ திருமணங்களிலும்
ஆலய பீடங்களிலும் மற்ற இடங்களிலும் அலங்கார மலர்களை வைத்து அலங்காரம் செய்கிற எல்லா ஃப்ளோரிஸ்ட் மற்றும் டெக்கர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களோடு கூட இருந்து இவர்களை நீர் பரிபூர்ணமாய் ஆசீர்வைத்து வழிநடத்திடும். வயல்களிலே விளைவிக்கப்படுகிற வண்ண வண்ணமான பூக்களை பத்திரமாய் சேகரித்து அவைகள் எந்த விதத்திலும் அழிந்து போகாமல் அவைகளை பல ஊர்களுக்கு ஃப்ளைட் அலை மூலமாகவும் அல்லது பஸ் மூலமாகவும் ட்ரெயின் மூலமாகவும் டிரான்ஸ்போர்ட் செய்து அவைகள் அந்தந்த பெரிய பெரிய சிறிய சிறிய ஊர்களில் எல்லாம் பத்திரமாய் வந்து சேரவும், அங்கிருந்து ஆண்டவரே இந்த திருமணத்துக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் யார் யாரெல்லாம் நல்ல டெக்கரேஷன் பண்ணுகிறார்களோ அவர்கள் கையிலே செல்லும் பொழுது அந்த இடத்தையே ஒரு மலர் காட்டை போல ஆக்குகின்ற ஒரு பெரிய சிறப்பான வண்ண அந்த அருமையான தாளந்தை கொடுத்துருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஃப்ளோரிஸ்ட் மூலமாகவும் டெக்கர்ஸ் மூலமாகவும் மனமேடைகள் மாத்திரமல்ல ஆலய பீடங்களும் மற்ற இடங்களும் அலங்கரிக்கப்படும் பொழுது எங்களுடைய உள்ளம் அவற்றை கண்டு எங்கள் கண்களிலே நாங்கள் அவைகளை பருகி உள்ளத்திலே உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கருவித்தாரோம். காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என்று நீர் சொல்கிறீர்கள். சாலமோன் முதலாய் அவைகளைப் போல உடுத்தியிருந்தது என்று சொல்கிறேன். அவ்வளவு அழகு வண்ணத்தையும் அவ்வளவு அழகான அமைப்புகளையும் நல்ல வாசனையையும் நல்ல அருமையான தேனையும் அந்த பூவுகளுக்குள்ளே கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களையும் அப்படியே நாங்கள் வாழ்கிறது குறுகிய காலமாக இருந்தாலும் த பெஸ்ட் குவாலிட்டிஸ் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவைகளை உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சாட்சிகளாக வாழ கிருபித்தாரோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி எங்களிடையே இருக்கின்ற வயதானவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் கர்ப்பவதிகளுக்காகவும் பிள்ளைச்செல்வம் இல்லாதவர்களுக்காகவும் திருமணமாகாதவர்களுக்காகவும் வேலை இல்லாமல் துன்புறுவோருக்காகவும் சாலையோரங்களிலே குடித்து தங்களுடைய உடலை கெடுத்துக்கொண்டு படுத்து கிடக்கிற அநேக மக்களுக்காகவும் இன்னும் ஆண்டவரே பல தேவைகளிலே உள்ள எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பெற்பிறாக ஆசீர்வைத்தோடு நடத்தியறலும். உம்முடைய அன்பின் நேசக்கரம் எங்களை எப்போதும் தாங்கி வழிநடத்தட்டும். ஏசி என்ற ஆண்டவர் இம்மட்டும் எங்களோடு இருந்ததைப் போல இனியும் எங்களை தாங்கி வழிநடத்தி பாதுகாத்திரலும். ஆண்டவரே, இதோ என்னுடைய ஜனங்கள் என்னிடத்திலே அழுகையோடு வருவார்கள், அநேக விண்ணப்பங்களோடு வருவார்கள், நான் அவர்களை வழிநடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வண்ணமாகவே எங்களுக்கு வழிநடத்தாவிட்டாலும் எங்களுக்கு எது நல்லது என்று நீர் காண்கிறீரோ அந்த பாதையிலே எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சும் கொண்டாடுகிறோம். இயேசு என்ற எங்கள் இரட்சகர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதமான வாக்குகளுக்காகவும் திட நம்பிக்கைக்காகவும் விசுவாசத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்கிறதுனால எங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய பயம், காரிருள், திகில் போன்றவை எல்லாம் நீங்கி கர்த்தருடைய நல்ல குணாதிசயங்களை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் வளர்க்கிறோம். எங்கள் நாட்டுக்காகவும் எங்களுடைய அண்டை நாடுகளுக்காகவும் தலைவர்களுக்காகவும் ஒவ்வொரு நாட்டிலேயும் உள்ள பிரச்சனைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சமுதாயத்திலேயும் இருக்கக்கூடிய பலவிதமான இடர்பாடுகளை சந்திக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, நாங்கள் காலையிலே எழுந்து உம்முடைய முகத்திலே முழித்து உம்முடைய கிருபையின் வசனத்தை கேட்டு எங்கள் நாளை தொடங்க எங்களுக்கு கிருபித்தாரோம். இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் விரைவிலே படுக்கைக்கு போகவும் எங்களுடைய வேலைகளை செய்யவும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கட்டளை கொடுக்கின்றீர். அதே போல ஒவ்வொரு நாளும் காலையிலே படுக்கை விட்டு எழும் பொழுதும் உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கிறீர். அதை நாங்கள் உண்மையோடும் சிரத்தையோடும் செய்யவும் ஆசீர்வாதத்தை பெற்று ஜீவிக்கவும் கிருபித்தாரோம். இயேசுவின் திருப்பெயராலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் குறிப்பாக சுவாமி இந்த ஜப ஐக்கியத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஜீவுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வைத்து நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கவும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தரண்டை கொண்டு போய் சேர்க்கவும் அனைவரும் ஆறுதல் அடையவும் கர்த்தர் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக, ஆமேன்.